ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். அமெரிக்காவில் வங்கிகள் தொடர்ச்சியாக சரிவுகளை சந்தித்து வருகிறது. அங்கேயுமா அப்படிங்கிற எங்க பேங்க்ல படத்த போறதா, லாக்கர்ல போறதா, மியூச்சுவல் ஃபண்ட்ல போறதா, துணிவு படத்துக்கு டிக்கெட் வாங்குறதா அப்படின்னு எங்க போறதுன்னே தெரியாம இருக்கு. உலகத்திலே வாழவே இல்லை முடியாது போல. ஆமா, எங்க படத்தை வைக்கிறேன்னே தெரியல. இதெல்லாம் பணம் இருக்கிறவங்க கூட பிரச்சனை. ஆமா, அது ஒரு பக்கம் வைக்க வாஸ்தவமா. அங்க வந்து சிலிக்கான் வங்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலிக்கான் வேலி இருக்கு இல்லையா, அங்க இருக்கக்கூடிய வங்கி சிலிக்கான் வேலி வங்கி. சமீபத்துல இவர் கூட எலன் மஸ்க் போய் அங்க போய் இன்வெஸ்ட் பண்ணாருதா சொன்னாங்க. அப்ப அவ்வளவுதான், அப்ப அவ்வளவுதான் இன்வெஸ்ட்மெண்ட், அவ்வளவுதானே அது. அந்த வங்கியுமே சமீபத்துல திவாலானது. இது தொடர்பாக பத்திரிகையாளர் விளக்கம் அளிப்பதற்காக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவருக்கு கலந்து பேசியிருக்காரு. பத்திரிகைகள் வரிசையாக வந்து சரமாரியாக கேள்விகளை தொடுத்திருக்காங்க. எப்படி இது சரிவடைந்தது, மக்களுடைய பணத்துக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு, அவங்களுக்கு வந்து திருப்பி கொடுக்கப்படுமா அப்படின்னு வரிசையாக கேட்கணுமே. இது நல்ல கேள்வி, அடுத்த கேள்வி நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு அவர் எழுச்சி உள்ள போயிருக்கா அப்படி. நல்ல கேள்வியா இருக்கேன் சொல்லிட்டு இதனாலதான் எங்கத்தால எந்த ப்ரெஸ் மீட்டுமே நடத்துறதே இல்லை. இப்படி வந்த அவனுக்கு நொய் நொயின்னு கேட்டுக்கிட்டே இருப்பீங்கயா, என்னாச்சு அதானி பங்கு, ஏன்னா நிர்மலா சீதாராமன் சொல்லிருக்காங்க அடிச்சு கூட கேப்பையும் அப்ப கூட சொல்ல மாட்டேனாங்க. ஆர்பிஐ ரூல்ஸ் அப்படின்னாங்க, ஆர்பிஐ ரூல்ஸ் அப்படிதான் இருக்குது. அதை வந்து வெளியிட மாட்டோம். பிஎம் கேர்ஸ் அதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. அதானி கடல் வேலையிட மாட்டோம். பிஎம்ஏ கேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. பிஎம்ஏ டோன்ட் கேர் பிஎம் பிஎம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் அதனால வந்து உலகத்திற்கே ஒரு முன்னோடியாக இருக்கக்கூடிய ஒரு நாம் பிரதமராக பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிற மகிழ்ச்சியோட அந்த சோவா ஆரம்பம். இது சொல்றதை சொல்றோம் சார். ஒளிப்பதிவாளர் கண்ணனோட நான் சிவகுமார், நான் உங்கள் நண்பன் சரண். என்கிட்ட மோதாதி எக்ஸ்பிரஸ் இருக்கு இல்லையா, வந்தே பாரத், அந்த ரயிலை முதன் முதலாக ஒரு பெண் இயக்குகிறார், சுரேகா, மும்பையைச் சேர்ந்த அவர். ஆமா, அதாவது வந்தே பாரத்னு வந்து மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க. சரி, ஒரு பெண் அப்படின்னு சொன்னா இப்படி இந்த ராமராஜன் பாட்டு எல்லாம் பாடி இது பண்ற மாதிரி இந்த மாடும் கட்டுப்படும், இந்த வண்டியும் வந்து கட்டுப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தே பாரத்துக்காக இப்படி இப்படிலாம் லீடு எடுக்க வேண்டியிருக்கு. கொஞ்சம் மோசமா தான் இருக்குது. ஆமா, இதெல்லாம் ஜோக்ஸ் அப்பாட்டு. உண்மையிலேயே வந்து ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம், ஏன்னா வந்து ஒரு பெண் முதன் முதலாக வந்தே பாரத் ரயிலை இயக்குகிறார் அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட 34 ஆண்டுகளாக அவர் வந்து ரயில் டிரைவராக இருக்கிறாரா. 96 இருந்து சரக்கு ரயில் ஆரம்பிச்சு, அதுக்கு பிறகு 2000 வந்து பேசஞ்சர்ஸ் ரயிலுக்கு வந்து, இப்ப அந்த மும்பை புனே ரெண்டுக்கும் நடுவுல டெக்கான் குயின்னு சொல்லிட்டு ஒரு ரயில் போகுது, அதோடைய டிரைவரா இருக்காங்க. ஸோ அப்படியே வந்து இங்க வந்தே பாரத்துக்கும் கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து இந்தியாவிலேயே முதல் பெண் அப்படிங்கிற ஒரு வந்தே பாரத்ங்கிறது இன்னைக்கு சர்ச்சை இருந்தாலுமே அது வந்து நமக்கான அடையாளமாகவும் இருக்கு. ஸோ தொழில்நுட்பத்தில் ஸோ அதை வந்து ஒரு பெண் இயக்குறாங்க அப்படிங்கிறது வரவேற்க தகுந்த ஒரு விஷயம். நிச்சயமாக சுரேகாவுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்வோம். நாடாளுமன்றத்தில் வந்து எடுத்தோடனே தேசிய கீதம் பாடுறாங்களா இல்லையோ, முடிக்கிறப்பையோ ஆரம்பிக்கிறப்பையோ அமளி துமளி அப்படிங்கிறது வரிசையாக நடக்கும். எப்பயுமே என்னென்னா, தொடர்ச்சியாக காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தால் பிஜேபி அமளி பண்ணும், பிஜேபி ஆட்சியில் இருந்தால் காங்கிரஸ் அமளி பண்ணும், இதுதான் நம்ம ஊர் உலக வழக்கம். ஆனால் அந்த சம்பிரதாயத்தை மாற்றி இப்போலாம் பிஜேபியும் அமளி ஆரம்பிச்சிடறாங்க. ஆரம்பிக்கிறப்பையே ராகுல் காந்தியை கண்டிக்கணும், ஆரம்பிச்சா தானே நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஆரம்பிச்சிடறாங்கன்னு நினைக்கிறேன். நடந்தா தானே நீங்க கொஸ்டின்லாம் கேட்பீங்க, நடக்காம விட்டுருவோம் அப்புறம் என்னத்தை நீங்க வந்து நாங்க ஆரம்பிக்கிறோம், நீங்களும் ஆரம்பிங்க, யார் முதல்ல நிறுத்துறாங்கன்னு பாத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டேன். தொடர்ச்சியாக லண்டன் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியிலே ராகுல் காந்தி பேசி அந்த உரை, அதுல வந்து இந்தியாவில் ஜனநாயகம் தொடர்ச்சியாக தாக்குதலுக்கு உள்ளாகிறது அப்படின்னு பேசுறதை சுட்டி காட்டி இந்தியாவை வெளிநாட்டில் காட்டி கொடுத்து விட்டார். எப்படி நம்ம உள்ளூர்ல ராணுவ வீரர்கள்லாம் தொடர்ச்சியாக கொலை செய்யப்பட்டாங்களோ அது மாதிரி இந்தியாவில் வெளிநாட்டில் இந்தியாவை காட்டி கொடுத்து பாகிஸ்தானிடம் காசு வாங்கி விட்டார் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தொடர்ச்சியாக பிஜேபி ராஜ்நாத் சிங் நேற்று ஆரம்பித்தார். இன்றைக்குமே வந்து தொடர்ச்சியாக அதை பற்றி பேசியிருந்திருக்காங்க. மல்லிகார்ஜுன கார்கே வந்து அதானி அப்படின்னு வாயை திறந்தாலே மைக் ஆஃப் பண்ணி விட்டுறாங்க அப்படின்னு புலம்பியிருக்காரு. அவர் பிரச்சனை அவருக்கு. அதானின்னு சொன்னாலே வந்து மைக்கு வந்து அணைக்கப்படுகிறது. உட்டா வந்து RRR படத்துக்கு வந்து விருது கொடுத்ததுக்கே மோடி தான் காரணம்னு சொல்லி கிரெடிட் வாங்கிடுவாங்க போல இருக்கு. அடிப்படையில் இது வந்து ஒரு இந்த படம் சவுத் இந்தியன் ஃபிலிம். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பெருமிதப்படுறோம். ஆமாம், வரலாற்றை மாற்றி எழுதிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காமெடியாக வேற மல்லிகார்ஜுன் அந்த அளவுக்கு தான் நிலைமைகள் இன்றைக்கு இருக்கிறது. இவர் வேற சசி தரூர் நாடாளுமன்றத்துக்கு வெளியில பேட்டி கொடுக்கிறப்பயுமே சொல்லி இருக்கிறார், நீங்க வந்து ராகுல் காந்தி சொல்றீங்க வெளிநாட்டுக்கு போறப்ப இவர் இந்தியா விமர்சனம் பண்ணிட்டார், இந்தியாவை காட்டி கொடுத்துட்டார், தேச துரோகம் சொல்றீங்க, ஆனா மோடி வெளிநாட்டுக்கு போன பொழுது பேசிய பேச்சுக்கள்லாம் கணக்குல எடுங்க, அதுல எவ்வளவு தூரம் வந்து நீங்க சொல்லக்கூடிய அதே அளவு
அப்படி பார்த்தோம்னா இந்தியாவை அவ்வளவு தூரம் மோடியை இழிவுபடுத்தி இருக்கிறார். குறிப்பா நேருவை பத்தி கழுவி கழுவி ஊத்தியிருக்காரு. அது இந்தியாவில மட்டும் இல்லாம வெளிநாடுகளிலே போய் இந்தியாவுடைய பொருளாதார பின்னடைவுக்கு காரணமே வந்து காங்கிரஸுடைய தவறான பொருளாதார கொள்கை. சுதந்திரத்துக்கு பிறகு நேருவுடைய அந்த பார்வையின் சொல்லிட்டு ஊதி பெரிதாக்கப்பட்ட ஒரு பிம்பம் நேரு அப்படின்லாம் வந்து பேசியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து தோண்டி எடுத்து பார்த்தா சசி தரூர் சொன்ன மாதிரி அவருமே வந்து அவர் பங்குக்கு பல மடங்கு வந்து பேசியிருப்பாரு. அது மட்டும் இல்ல, போடுங்கம்மா ஓட்டு டொனால்டு ட்ரம்ப் பார்த்து அப்படின்னா பிரச்சாரம் எல்லாம் பண்ணியிருக்காரு. ஒரு இந்தியாவுடைய பிரதமராக இருந்து அமெரிக்கா அதிபர் வேட்பாளர் ஒருத்தருக்கு ஆதரவாகவே அவர் பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சர்ச்சைகள் இருக்கிறது. அவர் பயங்கரமான ஒரு ஓட்டு இதுல ஜெயிச்சாருன்னு நினைக்கிறேன். பயங்கரமா ஜெயிச்சார் அவரு. அது மட்டும் இல்லை, இங்கேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போகிறப்ப அதானி கூட்டிகிட்டே போனேன் அப்படி துறைமுகம் இது ஒப்பந்த பணிகளுக்காக, சுரங்க ஒப்பந்த பணிகளுக்காக. அப்போயே நிறைய சர்ச்சைகள்லாம் உண்டாச்சு. எப்படி ஒரு பிரதமர் இப்படி வந்து ஒரு ஏதோ டிராவல் ஏஜென்ட் மாதிரி இப்படி போகிறது நியாயம்தானா அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழுப்பியது. இவ்வளவையும் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்தியாவை வந்து காட்டி கொடுத்து விட்டார். எனக்கு என்ன பிரச்சனைனா அந்த ஆட்சிக்கு வந்து முதல் 4 வருஷம் முழுக்க வந்து செம்மையாக சுத்தினா அப்படி கஜகஸ்தான்லாம் ஒரு நாடு நம்பர்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அங்கே போன முதல் இந்திய பிரதமர் மோடி தான் அப்படின்னு சொன்னாங்க. கஜகஸ்தான், உஸ்பெகிஸ்தான், குனியா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான நாடுகள், சுவாம்பி கோஹா கொசாம்பி, ஆமாம், எக்கச்சக்கமான நாடுகளுக்கு வந்து மேப்ப காலையில் எந்திரிச்சனையே வந்து வெளிநாட்டு பயணங்கள் சுருங்க ஆரம்பிச்சிருச்சு, அவர் முகமும் சுருங்கிருச்சு. அதனால வந்து பயங்கர கட்டுப்பாகி இப்ப பார்த்தா சம்பந்தமா இவரையும் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி. நானே வந்து வெளிநாட்டுக்கு போக முள்ளூர்ல உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன் விட்டா அங்கங்க வேற அங்க 5 மாநில தேர்தல், 3 மாநில தேர்தல் கொத்து கொத்து நடத்துறாங்க. வெளிநாடு போகாம அங்கங்க போய் பிரச்சாரம் பண்ணி வந்தே பாரத் ரயில், எய்ம்ஸ் இதெல்லாம் கட்ட வேண்டியதாக இருக்கிறது. தவிப்புல இருக்கிறேன். இன்னும் 1.5 வருஷத்துக்கு இங்கே தான் சுத்தணும் போல இருக்கு. எலெக்ஷன் வரப்போது கடுப்புல இருக்கப்போ தான் இவர் பாட்டு லண்டன்ல போய் உட்காந்துட்டு அதுவும் இந்த எல்லாம் புது கெட்டப்ல பேசவுமே செம கடுப்பாயிட்டா. அப்படி தேசத்தையே காட்டி கொடுத்து விட்டார். நான் அடுத்து எந்த நாட்டுக்கு போவேன் அப்படிங்கிறத காட்டி கொடுக்காம அவர் பாட்டு இந்தியாவை காட்டி கொடுத்துட்டா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கடுப்பாகி விட்டார் வந்து. அதனால கொஞ்சம் அவர் கூல் படி கூல் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, பார்ப்போம் அவர் கூல் ஆறாரா இல்லையா அப்படின்ட்டு. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவையில் கிட்டத்தட்ட அந்த சம்பவம் நடந்து வெற்றிகளும் 100வது நாள் கலந்து விடும் போல இருக்கிறது. ஆனாலுமே இன்னுமே குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. 100க்கும் மேற்பட்டவர்களை விசாரித்திருக்கிறார்கள். திமுக ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய களங்கம் அப்படின்னு தான் வேங்கவையில் கிராமத்து சம்பவத்தை சொல்ல வேண்டும். ஏன்னா எங்கெங்கேயும் என்னென்னமோ மாதிரியான குற்றங்கள்லாம் உடனடியாக கண்டுபிடிக்கிறாங்க. திருச்சியில் ஒரு நகைக்கடை கொள்ளையடிச்சவர் ராஜஸ்தான்ல இருந்தான்னு சொல்லிட்டு ராஜஸ்தான் வரைக்குமே போய் கைது செய்து வருகிறது ஒரு காவல்துறை. ஆனால் வேங்கவியல் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் நடந்த மனித கழிவுகளை குடிநீர் தொட்டியில் கலந்த ஒரு சம்பவத்தில் இன்னைக்குமே வந்து குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் தான் இருக்கு. இதுல வந்து அந்த மக்களை வேற அவங்க பக்கமே வந்து திருப்பி விடக்கூடிய ஒரு விஷயத்த காவல்துறை பண்ணது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் சிபிசிஐடியோட விசாரணை வந்து ரொம்ப மந்தமா போயிட்டு இருக்கு, எங்கள்கிட்ட வந்து ரொம்ப ரஃபா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த கிராம மக்கள்லாம் திரண்டு போய் கலெக்டர் அலுவலகத்தை போய் முற்றுகையிட்டாங்க. மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டாங்க. சிஎம்சிலுக்கு மனு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை கடுமையாக தண்டிக்க வேண்டும், அதுக்கான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும், எங்க மேல வந்து தேவையில்லாம திரும்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அந்த மக்கள் வந்து புலம்பலோட கண்ணீரோட சொல்றாங்க. ஸோ இந்த பனைமரத்துலேருந்து விழுந்தவனா மாடு மிச்ச கதையா? காவல்துறையுடைய செயலும் இன்னும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கல, இன்னும் மேலும் மேலும் புண்பட்ட அந்த மக்களை வந்து துன்புறுத்துறதுங்கிறது ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம், கண்டிக்கத்தகுந்த ஒரு விஷயம். கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் அந்த மக்கள். அதுக்கான உடனடியாக தீர்வு கிடைக்கணும். தொடர்ச்சியாக சமூக நீதி மாநிலம் எல்லாமே பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த சம்பவத்தில் வந்து இதுவரைக்குமே குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை அப்படிங்கிறது அவமானகரமான விஷயம்தான். வடமாநில தொழிலாளர்கள் தமிழகத்தில் தாக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு வதந்தி, அது தொடர்பாக நிறைய மறுப்புகள்லாம் கொடுக்கப்பட்டது. பீகார்ல இருந்து ஒரு அதிகாரிகளுக்குள்ளேயே இங்கே நேரடியாக வந்து அதுக்கான ஆய்வுகள் எல்லாம் செய்தார்கள். ஆய்வுகள் செய்து இங்கேயே வந்து பேட்டி கொடுத்துட்டு போனாங்க. வடமாநில தொழிலாளர்கள் நிறையா ஊடகங்களே பெற்றி கொடுத்தாங்க, நாங்கள் வந்து ரொம்ப பாதுகாப்பாக தான் தமிழகத்தை நடத்துகிறோம், தமிழகத்து மக்களை பொறுத்தவரை எங்களை வந்து தாயா பிள்ளையாக நடத்துகிறாங்க, எந்த பாகுபாடும் காட்டுவதில்லை அப்படின்லாம் கொடுத்தாங்க. அதிகாரிகள் குழுமே இங்கே இது கொடுத்து ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு போனாங்க ஒன்றாம். ஆனால் பீகார் மாநிலத்தினுடைய பிஜேபி, அது வந்து விஜயகுமார் சின்ஹா எதிர்கட்சியில் எதிர்கட்சி தலைவர், அவர் தான் சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர், பீகார் பிஜேபியினுடைய எதிர்கட்சி தலைவர். அவர் சட்டமன்றத்தில் தொடர்ச்சியாக இந்த பிரச்சனையை கிளப்புகிறார். முதல் வதந்தி பரப்புனது அவங்க தான். இப்போ வதந்தி இல்லை அப்படின்னு வந்தாலும் வதந்தி இல்லைன்னு நீங்கள் என்ன சொல்றது,
திருப்பி ஒரு தடவை சொல்லுங்க, அந்த அதிகாரிகள் குழுவோட அறிக்கையை தாக்கல் பண்ணுங்க. பேப்பர்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விருமாண்டியில சொல்லுவாங்கல்ல, பேப்பர்லாம் ஒன்றும் செல்லாத பே, அது மாதிரி வந்து பேப்பர்ல வந்த செய்திகளை வச்சு நீங்கள் வந்து ஒரு முடிவுக்கு எடுக்க முடியாது. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய வந்து சொன்ன அதிகாரிகளுடைய ஸ்டேட்மெண்ட்டையுமே கருத்தில் கொள்ளக்கூடியது. ஒவ்வொரு விஷயத்திலையுமே ஒவ்வொரு அங்குலமாக அலசி ஆராய்ந்து அவங்களுக்கான ஒரு இதை சொல்லணும் நம்ம அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, என்னடா அது பெரிய கலவரம் வெடிக்கும்னு பார்த்தா ஒன்றும் நடக்கலையே அப்படிங்கிற மாதிரியே அந்த ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு. ஸோ வந்து தீர விசாரிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாநிலத்துடைய டிஜிபியே வந்து சொல்லிட்டாரு. பீகாரில் இருந்து வந்து அவருடைய இங்கே அந்த ஸ்பெஷல் டீம் வந்தவங்களுடைய அறிக்கையை அவரே சொல்லிட்டாரு. அப்படி எதுவுமே இங்கே வந்து எதுவுமே நடக்கலை, சுமூகமாக தான் இருக்காங்க மக்கள் அப்படிங்கிறது. அதான் உண்மை, கைப்புண்ணுக்கு எதுக்கு கண்ணாடி அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இவருடைய அந்த அறிக்கை சத்ருகன் சிங்கா மாதிரி, விஜயகாந்தையும் சத்ருகன் சிங்காவும் கலந்த பேரா? ஸோ ஒரு ஆக்ஷன் மோட்ல ஃபைட்டுக்கு எதிர்பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க, அவருடைய மனநிலையே என்னடா பொழுது ஆயிடுச்சு, இன்னும் நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி. நம்ம இதை வச்சு ஏதாவது அரசியல் ஆதாயம் தேடணும், தேர்தல் வரப்போகுது அப்படின்னு சொல்லி, ஆனா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு இப்ப அதிகாரிகள் கூட அறிக்கையை தாக்கல் பண்ண என்ன சொல்லுவாங்க பாருங்க. இவங்க எல்லாமே வந்து அங்க இருக்கக்கூடிய திமுகவுடன் நெருக்கமா இருக்காங்க, தேஜஸ்வி யாதவ் போய் கலந்துகிட்டாரு, அதனாலதான் அவங்களுக்கு சாதகமா ஒரு அதிகாரிகள் குழுவுடைய அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இங்கே அண்ணாமலை நாங்கள் திருப்பூர்ல போய் பார்த்து அவங்க தொழிலாளர்கள் தான் பாதுகாப்பா இருக்கணும், எந்த பயப்படும், நான் வதந்திகளை கண்டு கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவன்னாரு. கலை போட்டதே நீங்க தானையா அப்படிங்கிற மாதிரி அப்படியான ஒரு ஆதாயம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, இந்த உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய பிஜேபி செய்தி தொடர்பாளர் பிரசாந்த் உமார், அவர் வந்து ஏற்கனவே டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருந்தாரு எனக்கு முன்ஜாமீன் வேணும் அப்படிங்கிறப்ப, முன்ஜாமீன்லாம் நீங்கள் வந்து தமிழ்நாடு கோர்ட்டை தான் நீங்கள் வந்து அணுகணும், 20ஆம் தேதி வரைக்கும் வேணால் கைது செய்யாமல் இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ அந்த மதுரை ஹைகோர்ட்டில் வந்து கடுமையாக கண்டிச்சிருக்காங்க நீதிபதி. ஆமாம், அவருடைய முன்ஜாமீனையுமே வந்து இப்போ ரத்து வேற பண்ணியிருக்காங்க, ஜாமீன் கொடுக்கல. அதோடைய சீரியஸ்னஸை கருத்தில் கொண்டுட்டு இதெல்லாம் வந்து விளையாட்டு காரியம் இல்லை, ஏன்னா ஃபேக்காக அவர் பரப்புனார் அப்படிங்கிறதுக்கு ஆதாரங்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால சும்மா வந்து எனக்கு முன்ஜாமீன் கொடுங்க, இது வந்து என் மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சியில் பண்ணது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஜோடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை அப்படிங்கிறத சொல்லி வான் பண்ணியிருக்காங்க அவரை. ஸோ அதனால அதான் மதுரை ஹைகோர்ட்டினுடைய நீதிபதி இளந்திரையன், அவர் தான் வந்து இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கிறாரு. உண்மையிலே பாராட்டத்தக்கது. அடுத்து அவருக்கு மேல கைது நடவடிக்கை பாயும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதாவது ராஜாஜி ஒரு விஷயம் சொன்னதை சொல்லுவாங்க, ஒரு பிரச்சனையை சுமூகம் ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லாமல் ஆக்குன்னு சொன்னால் ஒன்று தலையில் கள்ள தூக்கி போடு, இல்லாட்டி கமிஷனை போடு அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து கமிஷன் போட்டாலே அது அவ்வளோ முடிஞ்சு. எனக்கு கொஞ்சம் மாறி இருக்கு இப்போ, இவர் நீதிபதி அருணா ஜெகதீஷன் கமிஷன்லாம் உண்மையிலே நியாயமான நடவடிக்கை கொடுத்தது. ஆறுமுகசாமி ஆணையம் கூட இழுகிலும் இழுத்தா கூட ஏதோ ஒரு ரிப்போர்ட்லாம் தந்தது. ஆமாம், சாட்டை. ஆமாம், பல சமயங்களில் கமிஷன் அப்படிங்கிறது வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கும், கடைசியில் வந்து அவங்களே கால் தெறிக்கு கீழே வந்து செத்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கமிஷன் ரிப்போர்ட் வந்து வழங்கப்படும். இப்ப அதே மாதிரி இன்னொரு உதாரணம் சொன்னோம் அப்படின்னு சொன்னா, இந்த நம்முடைய நீட் விளக்கு மசோதா, அதை வந்து கவர்னர் ஏற்கனவே வந்து ஊறுகாய் போட்டு காய் காயின்னு காய வச்சு அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம குடியரசுத் தலைவர் கணிச்சிருக்காரு. இப்ப குடியரசுத் தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அது வந்து மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு வந்து மேல் நடவடிக்கைக்காக அனுப்பப்பட்டிருக்கிறது அப்படின்னு இருக்காங்க. சோழி முடிஞ்சு முடிஞ்சு, மேல் நடவடிக்கை கீழ் நடவடிக்கை எடுத்து கீழே குப்பை தொட்டில் போடுவாங்க. எங்க போகக்கூடாதோ அங்கேதான் வந்து அது போகுது, அவ்வளவுதான். எது நடந்ததோ அது நன்றாகவே நடக்கல, எது நடக்க இருக்கிறதோ அது நன்றாகவே நடக்க முடியாது போல, அந்த மாதிரிதான் இருக்குது. இந்த உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பப்பட்டது ஏற்கனவே என்ன, ஒரு தடவை எடப்பாடி கவர்மெண்ட்ல இந்த மாதிரி தீர்மான மசோதா நிறைவேற்றி அனுப்பிச்சு நிர்மலா சீதாராமன் திருப்பி அனுப்பிச்சே நாங்க 6 மாசம் ஆச்சு கோர்ட்ல சொன்னாங்க, உங்க இவங்க சொல்லவே இல்லையே இவங்க அப்படின்னு கேட்டாங்க. இப்போ வந்து இவங்க சொல்லிடுவாங்கன்னு வச்சுங்களேன், வந்து இந்த மாதிரி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்கனாலும் இருந்தாலுமே வந்து நம்ம என்னதான் வந்து ஒரு தீர்மானம் மசோதாலாம் போட்டு அனுப்பிச்சாலுமே கூட எல்லாத்தையும் மேலே இருக்க ஒருத்தர் பார்த்துக்காங்க, மேலே நிறைய பேர் இருக்காங்க, அவங்க வந்து தொடர்ச்சியாக ஆப்படிப்பது அப்படிங்கிறதா நடக்கிறது. இப்படி ஒரு பக்கம் இருக்க, அந்த நீட் தேர்வை எதிர்த்து முதன் முதலாக தற்கொலை செய்து இறந்த மாணவி அனிதா, உண்மையிலே மறக்க முடியாத ஒரு பெயர். 2017 ஆம் ஆண்டு அவங்க இறந்தாங்க, 6 ஆண்டுகளை கடந்து விடுறாங்க. ஆமாம், அந்த வடு இன்னும் மறையவே இல்லை. ஸோ நிறைய பேர் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் குரு நிலவுலகத்தில் அவங்கள வந்து மருத்துவர் அனிதா அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா நிச்சயமாக அவங்க எடுத்த அந்த மதிப்பெண்ணுக்கு, அவங்களுடைய அந்த ஆர்வத்துக்கு, மருத்துவராக வேண்டும் என்ற அந்த கனவுக்காகவே மருத்துவர் அனிதா அப்படின்னு தான் தொடர்ந்து அவங்க பேரில் இருக்கக்கூடிய அமைப்பு கூட குடும்ப உறுப்பினர் கூட நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய முன்னெடுப்புகள்லாம் நடந்துட்டு இருந்த இதே வேளையில் அரியலூரில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி ஒரு வளாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரங்கத்துக்கு அனிதா அரங்கம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. 850 பேர் உட்கார்ந்து அந்த செமினார் ஹாலில்
கேட்கக்கூடிய ஒரு சூழல்ல 22 கோடி ரூபாய் செலவில் வந்து அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அரங்கம். அனிதாவுடைய நினைவை கூறுவதற்காக இது அமைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம். ஆனால் அனிதாவுடைய கனவு அல்லது அனிதா எதற்காக தன் உயிரை தியாகம் செய்தாரோ அந்த லட்சியம் இன்னைக்கும் நிறைவேறல அப்படிங்கிறது ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அது எப்படி ஆட்சி மாற்றம் நடந்தாலும் நடக்குமா அப்படிங்கிற மாதிரியான மிகப்பெரிய கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. பார்ப்போம், அனிதாவுடைய கனவு நிறைவேறும். அனிதாக்கள் மாதிரி வந்து எக்கச்சக்கமான அனிதாக்கள் இங்கே பல கனவுகளோடு அங்கே தேங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய கனவு நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிறத எதிர்பார்ப்போம். காத்திருந்து பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்ச்சியின் கடைசி செக்மெண்ட் தேதி சொல்லும் செய்தி. இன்று யாருடைய பிறந்த நாள், நினைவு நாள், மற்றும் சுவாரஸ்யமான சம்பவம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னால பார்வையாளர், நம்முடைய நீண்டகால பார்வையாளர் அவர்களிடமிருந்து ஒரு விண்ணப்பம். ஸ்ரீபிரியாஸ் கிச்சன், அவங்க வந்து ஸ்ரீபிரியா, அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுடைய கணவர் கண்ணபிரான் அவருக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்து. கண்டிப்பாக அவங்க சார்பாக, நம்ம சொல்றது சொல்லிட்டோம் ஷோ சார்பாக, கண்ணபிரான் சாருக்கு எங்களுடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஆமாம், ஓகே. இன்னைக்கு செலிபிரிட்டி அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் நிறைய பேர் இருக்காங்க. பிறந்த நாள் வந்து இசையமைப்பாளர் கே வி மகாதேவன். ஆஹா, இந்த புராண படங்கள்லாம் அவர் சிவாஜி திருவிளையாடல், திருவிருட்செல்வர், கந்தன் கருணை, நிறைய படங்கள். இசைத்தமிழ் நீ செய்த அறிஞாதனை, பாட்டும் நானே பாவமும் நானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமான பாடல்களை எல்லாம் கொடுத்தவர். மணப்பாறை மாறு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி, ஆமா அதேமே அவர் தான். மயக்கம் என்ன, மௌனம் என்ன, வசந்த மாளிகை பாட்டு, மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதனுக்கு முன்பு ஒரு பெரிய ஒரு சகாப்தமாக இருந்தவர். அதுக்கு பிறகு இவர் அவருடைய விஸ்வநாதனாமூர்த்தி இருந்தாங்க. கே வி மகாதேவன் தமிழ் திரை இசை வரலாற்றுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சகாப்தம் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக அவரை நாம் நினைவு கூறுவோம். அதுக்கப்புறம் பார்த்தா இயக்குனர் லோகேஷ் கனகராஜ், சொல்லவே வேண்டியதில்லை, மாநகரம் அப்படிங்கிற ஒரு சின்ன படம். அந்த படம் வந்து பெரிதும் கவனம் பெற்று பெரிய அளவில் பேசப்பட்டது. அதனுடைய திரைக்கதை, அதனுடைய உருவாக்கம், அதுக்கு பிறகு பார்த்தோம்னா கைதி, பெரிய பாய்ச்சல் தான். அவரு குறும்படம் வந்து அவர் ரொம்ப சாதாரணமான ஒரு குறும்படம் எடுத்து யாரிடமும் உதவி இயக்குனராக சேராம அடுத்தடுத்த வாய்ப்புகளை பெற்று அதை கரெக்டாக பயன்படுத்தி தமிழில், தமிழ் சினிமாவில் தனக்கான ஒரு இடத்தை பிடிச்சது மட்டும் இல்லாமல் இந்திய சினிமாவே திருப்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு கமர்ஷியலாகவும் கிட் கொடுத்துருக்காரு விக்ரம் வரைக்குமே. ஸோ இந்த எல்சியு அப்படிங்கன்னு சொல்லி அந்த லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்னைக்கு ஒரு ட்ரெண்டாகவே ஆக்கிட்டாரு. இப்போ ஒரு படம்னா வெவ்வேறு படங்கள் மொத்தமாக எல்லா கேரக்டர்களுமே மிங்கில் ஆகி அந்தந்த சீனில் அங்கங்கே வரக்கூடிய ஒரு டெக்னிக்லாம் அவர் இருக்கக்கூடிய இளம் இயக்குநர்கள் மிக முன்னணி இயக்குனர் அப்படின்னு சொல்லலாம். லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு நம்முடைய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அமீர்கான், சொல்லவே வேண்டியதில் ஒரு திறமையான ஒரு நடிகர், தயாரிப்பாளர் கூட இல்லை, தயாரிப்பாளர், ஆமாம், ரொம்ப ஒரு வெர்சட்டைல் ஆக்டர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏற்று நடிக்காத பாத்திரமே இல்லை, அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடியவர். வில்லனாக கூட நடிச்சிட்டு இருப்பார், திடீர்னு பரபரப்பான ஒரு ஹீரோவா, ரொமான்டிக் ஹீரோவா இருக்கையில டக்குன்னு வந்து 1947 தி எர்த் அந்த மாதிரியான படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவ் கேரக்டர்லாம் பண்ணியிருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான நடிகர். அவருக்கும் நம்முடைய லால் சிங் சத்தாரா, ஆமாம் சத்தா, நிறைய படங்கள் வந்து சொல்லலாம். உண்மையிலேயே ஒரு சிறப்பான ஒரு நடிகர். இரோம் சர்மிளா, மணிப்பூரில் வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு அறப்போராட்டத்தை தொடர்ச்சியாக நிகழ்த்தி காட்டியவர். அவர் ஒரு உண்ணாவிரத போராட்டம் அப்படிங்கிறத அந்த இராணுவ சட்டத்தை நீக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ச்சியாக நிகழ்த்தியவர் இரோம் சர்மிளா. என்னென்னா வந்து அவங்க தேர்தலில் நின்னப்போ வந்து பரிதாபகரமான தோல்வியை தழுவினார் அப்படிங்கிறத ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்று. இப்போ அவங்க வந்து காதல் திருமணம் செய்துவிட்டு ஒரு நிம்மதியான ஒரு மன வாழ்க்கையில் இருக்காங்க. இரோம் சர்மிளா அவர்களுக்கு நம்முடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கு புரட்சியாளர் மாமேதை பேராசன் காரல் மார்க்ஸனுடைய 140வது நினைவு தினம் 140 ஆண்டுகள் ஆகிவிட்டது காரல் மார்க்ஸ் இறந்து. ஆனால் இன்றைக்குமே வந்து காரல் மார்க்ஸ் பற்றி எங்கேயாவது உலகத்தினுடைய மூலையில் பேசப்படுகிறது, விவாதிக்கப்படுகிறது, விமர்சிக்கப்படுகிறது அப்படிங்கிறது அவருடைய தனிச்சிறப்பே. ஏன்னா அவரே சொன்னது மாதிரி வந்து இதற்கு முன்னால் இருந்த தத்துவங்கள் எல்லாம் இந்த உலகம் எப்படி இருந்ததுன என்பதை விவரிப்பதற்கு தான் முயன்று கொண்டிருந்தன. நம்முடைய வேலை உலகம் எப்படி தோன்றியது, எப்படி இருக்கிறதுங்கிறதுல உலகத்தை மாற்றி அமைப்பது தான் நம்முடைய வேலைகளை அப்படின்னு சொன்னார். அருமை. அந்த அடிப்படையில் தான் அவர் பொருள் முதல்வாதம், வர்க்கம், மூலதனம், உபரி மதிப்பு நிறைய கருத்தாக்கங்களை முன்வைத்தார். அதுக்காக அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் சந்தித்த அவ்வளவு துயரங்கள் எந்த நாட்டிலையுமே குடியிருப்பதற்கு நாடு விட்டு நாடு துரத்தப்பட்டு வாழ்ந்தவர். ஆனால் இன்னைக்கு உலகம் முழுக்க நேசிக்கப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான சிந்தனையாளராக இருக்கிறார் காரல் மார்க்ஸ். அவரை கண்டிப்பாக நாம் நினைவு கூறுவோம். அதை தாண்டி வந்து பார்த்தோம்னா வந்து நம்முடைய பார்வையாளர்கள் லோகேஷ் கனகராஜ், கே வி மகாதேவன், அமீர்கான்,
இவங்களுடைய படங்கள், அந்த பாடல்கள், கேவி மகாதேவன் உங்களுக்கு இசையில உங்களுக்கு பிடித்த பாடல்கள் இதெல்லாம் கமெண்ட்ல போடுங்க. லோகேஷ் கனகராஜ்லாம் வந்து இந்த பழைய பாடல்கள்லாம் வந்து ரீக்ரியேட் பண்ணி அவருடைய படங்களை யூஸ் பண்ணுவாரு. அதாவது ரீக்ரியேட் மீன்ஸ் அப்படியே யூஸ் பண்ணுவாரு பின்னணியில. ஸோ அது மாதிரி என்ன பாடலை வந்து அவர் பயன்படுத்தலாம் நீங்க கேட்ட பாடல்கள்ல, நைன்டிஸ்ல உள்ள பாடல்கள் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, நாளை மீண்டும் புதிய செய்திகளுடன் விவாதங்களும் சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி. ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ்.